ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு டாஸ்மாகே மாறப்போகுது. குடிமகன்களுக்கு இனி கொண்டாட்டம்தான். தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளில் நாள்தோறும் 100 கோடி ரூபாய் அளவிற்கு மதுபானம் விற்பனை நடைபெற்று வரும் நிலையில் குடிமகன்களுக்கு ஓரிரு வாரங்களில் சந்தோஷமான செய்தி ஒன்று வெளியாக உள்ளது. மதுபான விற்பனையானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தமிழகத்தில் 4829 டாஸ்மாக் கடைகள் மூலம் மதுபானம் விற்பனை செய்யப்படுகிறது. நாள் ஒன்றுக்கு சராசரியாக 120 கோடி ரூபாய் அளவிற்கு மதுபானம் விற்பனை நடைபெறுகிறது. இதுவே மாதத்திற்கு 3698 கோடி ரூபாய் வருவாயும் ஈட்டப்படுகிறது. 2023-2024 ஆண்டில் மட்டும் 45,855 கோடி 67 லட்சத்திற்கு மது விற்பனை செய்யப்பட்டது. எனவே மதுபான விற்பனைதான் தமிழக அரசின் பல்வேறு திட்டங்கள் செயல்படுவதற்கு முக்கிய நிதி ஆதாரமாகவும் உள்ளது. இதுவே தீபாவளி, பொங்கல், புத்தாண்டு போன்ற நாட்களில் ஒரே நாளில் 150 முதல் 200 கோடி ரூபாய் வரை மதுபான விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் மதுபான விற்பனை செய்யப்படுகின்ற கடைகளில் மதுபாட்டில்களுக்கு கூடுதலாக 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. இது தொடர்பாக பல முறை புகார் அளித்தாலும் டாஸ்மாக் ஊழியர்கள் கண்டுகொள்ளாத நிலை தான் உள்ளது. வெள்ளத்தனமாக 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கும் தொகை மட்டும் ஒரு நாளைக்கு பல கோடி ரூபாய் என கணக்கிடப்பட்டுள்ளது. எனவே இதனை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அதன்படி டாஸ்மாக் கடைகளில் மதுபான பாட்டில்களுக்கு பில் வழங்கும் நடைமுறை கொண்டுவரப்பட உள்ளது. இதற்காக அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 4829 டாஸ்மாக் கடைகள் உள்ளது. இந்த டாஸ்மாக் கடைகள் அனைத்தையும் கணினி மயமாக்கப்பட உள்ளது. இதற்காக பொதுத்துறை நிறுவனமான ரெயில்டெல்லுக்கு டிஜிட்டல் மையமாக்கும் தொடர்பாக 294 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆர்டரை வழங்கியுள்ளது. இதன் முதல் கட்டமாக அரக்கோணம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் உள்ள 14 டாஸ்மாக் கடைகளில் மதுபானத்திற்கு பில் வழங்கும் கருவி மூலம் முதற்கட்ட சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சோதனையின் போது ஏற்பட்ட குளறுபடிகள் குறைபாடுகளையும் தற்பொழுது நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்த 2 மாவட்டங்களில் உள்ள 110 டாஸ்மாக் கடைகளில் ஓரிரு வாரங்களில் முழுமையாக டிஜிட்டல் திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் கணினி மயமாக்கல் மூலம் மதுபான உற்பத்தி, விற்பனை, மதுபானம் இருப்பு உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளும் கண்காணிக்கப்படும். இதன் மூலமாக கூடுதல் விலைக்கு மது விற்பனை என்பது தடுக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் சென்னை புறநகர் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் 2 வாரங்களில் மதுபானங்களுக்கு பில் வழங்கப்பட இருப்பதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள 4800 கடைகளிலும் டிஜிட்டல் மயமாக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. விரைவில் டாஸ்மாக் கடைகள் அனைத்தும் கணினி மயமாக்கப்பட உள்ளதால் இனி மது வாங்கினால் பில் கிடைக்கும் என்ற நிலை உருவாகியுள்ளது. எனவே மதுள் பாட்டில்களுக்கு இனி கூடுதல் தொகை கொடுக்க வேண்டிய நிலையும் ஏற்படாது என்றும் கூறப்படுகிறது. தமிழக அமைச்சரவையில் கம்பேக் கொடுத்துள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த திட்டத்தை விரைவில் செயல்படுத்த உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.